பசுகிய மெய் நவவிடிதா கோல்ஃபேஸ் அரகலின் பசு அரகல கருவன் விசின் பார்லிமென்ட் மந்திரி சந்திம வீரக்குடி மகதாகே கால பாகுகல பிரதேசிய பேட்டி வசர பணஹக் பெரணி ஓகே திமாபியன்ட அயத் நிவசட சக காரியாலயட்ட கினி தபா திபுனா கெசனமுத் கினிபத்தோ நிவச பிரதி சஸ்கரணின் அனுத்துருவ இயே யலி தேசபாலன கட்டியத்து வெறுவேன் வியூர்த்த கிரிமிட்ட கட்டியத்து தா திபுனா இம் அவஸ்தாவட்டு ஹிட்டபூ ஜனாதிபதினி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க மகாத்மிய தேசபாலன ஜீன் பிரதேஷ் வாசின் அதுலு பிரிசாக் எக்வ சிட்டியா சந்திம வீரக்குடி மகதா விசின் யலி கொடநகனலத காரியாலய சிட்டு மெலிச தம ராஜகாரி கட்டியத்து ஆரம்ப கலா අරගලයට අනවශ්‍ය කොටස් එකතු වෙලා අපේ ගෙදරටත් ගිනි තිබ්බා. රාජ්‍ය පාලන පිළිවෙත තුට්ටු දෙකක අවබෝධයක් නැති නායකයෙක් ඒ සියල්ලට මුල් වුණා කියන එක තමයි කියන්නේ. ඒ ගිනි තියපු ගෙදර ගොඩනගන්න රජෙන් හෝ රජය නියෝජනය කරපු ගෝඨාභය රාජපක්ෂ හෝ වෙන කිසි කෙනෙක්ගෙන් සත්ත පහක උදව්වක් අපට ලැබුණේ නැහැ. ගෝඨාභය රාජපක්ෂ ඇතුළු කොට්ටුවේ උදවිය අනිකුත් උදවියට ලක්ෂ 200 ගණන් දුන්නා. හැබැයි අපට තුට්ටු දෙකක් දුන්නේ නැහැ. තුට්ටු දෙකක් නොදීපු එක ගැන අපි ඒකාතකින් සතුටු වෙනවා මොකද අපේ තියෙන ස්වාධීනත්වය ආරක්ෂා කරගෙන මිනිස්සුන්ට විතරක් උත්තර දීගෙන දේශපාලනය කරන්න තියෙන හයිය අපට රැක දුන්නා ඒ සල්ලි වලින් අපි ජීවත් නොවෙච්ච නිසා